தமிழகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே தனியார் பள்ளி மீது மதமாற்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பதாக மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செயல்பட்டு வரும் சிஎஸ்ஐ மோனகன் மேல்நிலைப் பள்ளியில் மதமாற்றம் நடைபெறுவதாக மாநில குழந்தைகள் பாதுகாப்பு உரிமைகள் ஆணையம் குற்றம் சாட்டியிருந்தது. இது தொடர்பாக ஆளுநரிடமும் குழந்தைகள் ஆணையம் அறிக்கை அளித்திருந்தது. இந்நிலையில் மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு மாணவிகள் பெற்றோர்களிடம் மதமாற்ற புகார் குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளியில் அரசு சார்பில் ஆய்வு மேற்கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி கார்த்திகா மதமாற்றம் நடைபெறவில்லை என கூறியிருப்பதாக தெரிவித்தார். அதிமுக அரசால் நியமிக்கப்பட்ட குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் உள்நோக்கத்தோடு செயல்படுவதாகவும் மாநில குழந்தைகள் ஆணைய தலைவர் உறுப்பினர் ஆகியோர் பள்ளி நிர்வாகத்தை மிரட்டியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பள்ளிகளில் மதமாற்றம் நடைபெற்றிருந்தால் தமிழகத்தில் 70% கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள் என்றும் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்தார். இவர் சுமார் 80 ஏக்கர்ல முருங்கைக்கீரையை விளைவிக்கிறார். 100 கிராம் முருங்கைக்கீரை பவுடரை சுமார் 600 ல் இருந்து 800 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்களும் இதை ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மதம் மாற்றம் என்கிற ஒரு புரளியை கிளப்பி தமிழ்நாட்டை வந்து ஒரு பெரிய சவக்கிடங்கு பூமியாக ஆக்குவதற்கு ஒரு முயற்சி நடப்பதாக, அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம்தான் இது என்று நாங்கள் அது இந்த கல்வியினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்காகவும் அரசாங்கத்திற்கு ஒரு கெட்ட பெயர் வருவதற்காகவும் சமூகங்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய வெறுப்பு வளர்ப்பதற்காகவும் தான் இது செய்யப்படுகிறது நினைக்கிறேன். முறையிலே கிள்ளி எறியப்பட வேண்டும். ஆகவே அதற்காக வேண்டி வேண்டுகோளை நாங்கள் ஆணையத்தின் சார்பாக முதலமைச்சருக்கு வைத்து அந்த தலைவி மேலும் அந்த உறுப்பினர் மேலும் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டேன். இந்நிலையில் சிஎஸ்ஐ மோனகன் மகளிர் பள்ளி மீதான புகார்களுக்கு ஆதாரம் இருப்பதாக மாநில குழந்தைகள் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. பள்ளியில் ஆய்வு நடத்தப்பட்ட போது மாணவிகளிடம் அனைத்து தரப்பு புகார்களையும் எழுத்துப்பூர்வமாக பெற்றிருப்பதாகவும், பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாதது உள்ளிட்ட புகார்களோடு மதமாற்றம் தொடர்பான புகார்களும் பெறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புகார்கள் குறித்து தலைமைச் செயலாளரிடம் அறிக்கை சமர்ப்பித்திருப்பதாகவும் தேசிய குழந்தைகள் ஆணையம் கூறியுள்ளது.